அதீத ஆபத்துக்குரிய பகுதிகளை கண்டறிய புதிய சேட்டலைட். அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா இணைந்து ஏவுகணை பயிற்சி. சீனாவை புகழ்ந்து தள்ளிய ரஷ்யா. சர்வதேச பயிற்சிகளுக்கு தேஜஸ் விமானத்தை அனுப்ப தயார், நிறுவன அறிக்கை. சீனாவின் எல்லை வரை சென்ற கப்பல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் அதாவது நாசா இணைந்து உருவாக்கவிருக்கும் நிசார் என்ற செயற்கைக்கோள் இமயமலையில் நிலநடுக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை முன்னெச்சரிக்கை விடுவிக்கும் விதமாக வரைபடமாக்குவதற்கு உதவும் என அறியப்பட்டுள்ளது. இது உருவாக்கும் தரவு சமீபத்தில் உத்தரகாண்டின் ஜோஷிமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு போன்ற அனர்த்தங்கள் பற்றிய முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பூகம்பங்களால் அதிக ஆபத்தில் உள்ள இடங்களையும் சுட்டிக்காட்ட முடியும். நிசார் செயற்கைக்கோளை உருவாக்க 900 மில்லியன் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரோ இதற்கு ஒரு பங்கு பங்களிப்பு செய்ய உள்ளது. இந்த செயற்கைக்கோள் 2 அதிர்வெண் பட்டைகளை பயன்படுத்தும் எனவும் எல்பேன் மற்றும் எஸ்பேன் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் வித்தியாசங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் நிலநடுக்கங்களுக்கான எச்சரிக்கையை உருவாக்கும். தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் திங்கட்கிழமை கிழக்கு கடலின் சர்வதேச கடற்பகுதியில் முத்தரப்பு ஏவுகணை பாதுகாப்பு பயிற்சியை ஆரம்பித்துள்ளதாக தென்கொரியா கடற்படை தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்பை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஒன்றாக இது அமைந்துள்ளது என ஜான் ஹாப் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜான் ஹாப் செய்திகளின் அடிப்படையில் கடந்த வியாழனன்று திட எரிபொருளை கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஏவியது போன்ற வடகொரியாவினுடைய ஆத்திரமூட்டும் செயல்களை தொடர்ந்து 3 நாடுகளும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. சமீபத்திய பயிற்சியில் 3 எஜிஸ் பொருத்தப்பட்ட அழிப்பான ஏவுகணைகள் தெற்கின் ராக்ஸ், ஜெல்காக் ஜி, அமெரிக்காவினுடைய USS பென்ஃபால்ட் மற்றும் ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் GS அட்டாகோ ஆகியவை பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கணினி உருவகப்படுத்தப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் இலக்கை கண்டறிந்து கண்காணிப்பதற்கான நடைமுறைகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்காக இந்த பயிற்சிகள் முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடக்கின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தெற்கு அமெரிக்கா மற்றும் ஜப்பானிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக. மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பதிலளிக்கும் எங்கள் கடற்படையின் திறன்களை இந்த பயிற்சி உறுதிப்படுத்துகிறது என தென்கொரிய கடற்படை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். 3 நாடுகளும் கடந்த பிப்ரவரி மாதம் இதுபோன்ற 3 வழி ஏவுகணை பாதுகாப்பு பயிற்சியை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஞாயிற்றுக்கிழமை மாஸ்கோவின் சீன பாதுகாப்பு அமைச்சர் லே ஷாங் புவை சந்தித்த போது ராணுவ ஒத்துழைப்பு உட்பட சீனாவுடனான ரஷ்யாவின் பரந்த உறவுகளை வெகுவாக பாராட்டியுள்ளார். புடின் தனது தொடக்க உரையில் உரையாற்றும் போது எங்களிரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் வளர்ச்சியானது பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறைகள் மற்றும் ராணுவ துறைகளில் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக வளர்ச்சி அடைகிறது என கூறியிருந்தார். லேவுடன் புடின் கைகுலுக்கி பின்னர் மேசையில் அமர்ந்திருப்பதை காட்டும் கூட்டத்தின் காட்சிகளை கிரெம்ளின் வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஊடகத்தின்படி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சர்ஜி சாய்க்கும் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தார் என அறியப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த மாதம் மாஸ்கோவில் புதினை சந்தித்தார். கடந்த ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் தங்கள் உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றன. சீனா உத்தியோகபூர்வமாக மாஸ்கோவின் படையெடுப்பில் நடுநிலை பேணி வருகின்றது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் சீனாவும் தங்களுக்கு வரம்புகள் இல்லாத கூட்டாண்மை இருப்பதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 27 முதல் மார்ச் 17 வரை நடைபெற்ற பயிற்சியின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல்தாப்ரோ விமான தளத்தில் 110 விமான வீரர்கள் அடங்கிய இந்திய வான்படை குழு பங்கேற்றிருந்தது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் டிசர்ட் பிளாக் பயிற்சியின் போது முதல் முறையாக வெளிநாட்டு ராணுவ போர் பயிற்சிகளுக்கு அறிமுகமானது. இந்த பயிற்சியில் தேஜஸ் விமானங்களின் செயல்பாடு குறித்து பல தரப்பினராலும் பாராட்டுகள் குவிந்திருந்தன. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், குவைத், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பஹ்ரைன், மொரோக்கோ, ஸ்பெயின், கொரிய குடியரசு மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் விமானப்படைகள் பங்கேற்றிருந்தன. இந்த பயிற்சிகள் தேஜஸ் விமானங்களின் செயல்திறன் நிரூபணமாகியுள்ள நிலையில் இப்போது மேலும் பல வெளிநாட்டு பயிற்சிகளுக்கு தேஜஸ் விமானத்தை அனுப்ப தயாராக இருப்பதாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சில நாடுகள் விமானத்தை கொள்வனவு செய்வதற்கு ஆர்வம் தெரிவித்து வரும் நிலையில் இந்த பயிற்சிகள் விமானத்தின் ஏற்றுமதிக்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க கடற்படை ஞாயிற்றுக்கிழமை அதன் வழிப்படுத்தப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பலான USS மிலியஸை வளமையான போக்குவரத்து நடவடிக்கையில் ஒரு பகுதியாக சீனாவை அண்மித்த பகுதியில் அனுப்பியுள்ளது. சிறிது நாட்களுக்கு முன்னர் தாய்வானுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விதமாக சீனா இந்த பிரதேசத்தில் போர் பயிற்சிகளை நடத்தியிருந்த நிலையில் பயிற்சிகள் முடிவடைந்து சிறிது நாட்களில் அமெரிக்கா இந்த கப்பலை அனுப்பியுள்ளமை சீனாவின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அமெரிக்காவின் செயல் இருக்கிறது என பலரும் கருதுகின்றனர். அமெரிக்க கடற்படையின் 7வது கடற்படை வெளியிட்டிருந்த அறிக்கையில் அர்லி பக் கிளாஸ்
வழிகாட்டி ஏவுகணைகளிப்பான். யுஎஸ்எஸ் மெலியஸ் தைவான் ஜலசந்தி ஊடாக ஒரு போக்குவரத்தை ஏப்ரல் 16 நடத்தியிருந்தது எனவும் இது சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.